Hi guys, I'm Nagen. Welcome to Filmy React. Alright guys, இன்னைக்கு நம்ம வந்து பிக் பாஸ் அல்டிமேட் STR ஓட அந்த ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. அண்ட் பிக் பாஸ் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். இந்த பிக் பாஸ்ன்றது வந்து நான் பிகினிங்லேருந்து ஃபஸ்ட் சீசன்லேருந்து ஒரு நாள் கூட விடாமல் பார்க்குற ஒரு பர்சன் தான். அதுக்கு முன்னே வேறு இதில் வந்தது இல்லையா, ஹிந்திலாம் கூட வந்துச்சு, நான் அப்போவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் பல வருஷமாக நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் அகோ தான் வந்து பிக் பாஸ் தமிழில் வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததுனால எனக்கு தெரியும் அந்த கேம் எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாங்க, எப்படி இருக்கும்ன்றது வந்து நல்லாவே தெரியும். இவ்வளோ நாள் நம்ம தொடர்ந்து பார்த்தாலும் இந்த பிக் பாஸ் அல்டிமேட் வந்தவுடனே நான் கொஞ்சம் யோசித்தேன், சரி இது எப்படி காட்ட போகிறாங்க, இது எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு. தென் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் நினைக்கிறேன் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஐ ஸ்டாப், ஆல்மோஸ்ட் 1.5 வீக் 2 வீக்ஸ்க்குள்ளே நான் அதோட ஐ ஸ்டாப். இந்த அதுக்கப்புறம் நான் பார்க்கல. ஏன் இவ்வளோ நாள் இருந்த அந்த ஆர்வம் எனக்கு இதில் இல்லை அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணிச்சுனாக்கா, இது வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுறாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு வேளை ரொம்ப நேரம் காமிக்கிறதுனாலையோ இல்லைனா வந்து ரீசெண்டாக முடிஞ்சு அண்ட் உடனே வந்து இது ஆரம்பித்தோன்னு இட்ஸ் லைக் கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிருச்சோன்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அண்ட் ஆல்சோ எப்பயுமே நம்மளுக்கு ஒரு இன்னசென்சி இருக்கும் அந்த புது கண்டஸ்டன்ஸ் வரும்போது, அந்த இன்னசென்சி வந்து இதில் இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து ப்ரொஃபஷ்னல் பிளேயர்ஸ். ஸோ அவங்களோடது ஓகே, பட் ஸ்டில் அட் த சேம் டைம் நான் மிஸ் பண்ணுற அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அந்த இன்னசென்சின்னு சொல்கிறது, அது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணதுனால ஒருவேளை இதில் அது அவ்வளோவா இல்லைன்றதுனால நான் வந்து பார்க்குறது கொஞ்சம் குறைச்சிட்டேன். ரைட். அண்ட் அதோட நான் பார்க்கலைங்க, ரொம்ப நல்லாகுது. அண்ட் கமல் சார் வந்து அதை விட்டு வெளியாகிறன்போது யோசிச்சேன், ஓகே ஃபைன், மேபி ஆக்சுவலாக வந்து இந்த அல்டிமேட்டில் அவர் ஹோஸ்ட் பண்ணுவார் நான் நினைக்கல, வேறு யாராவது வருவாங்க நான் நினச்சேன். பட் அவர் ஒரு ஆரம்பம் எடுத்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ அடுத்து வேறு ஒரு ஆள் உள்ளே கொண்டு வரணும்னு நிறைய பேருக்கு நிறைய தாட்ஸ் போயிட்டு இருந்தது. எனக்கு அஃப்கோர்ஸ் பிகினிங்லேருந்து எனக்கு எஸ்டிஆர் வருவாரோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா இந்த 5th சீசன் வந்துச்சு இல்லைங்களா பிக் பாஸ், அப்போவே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க எஸ்டிஆர் தான் எஸ்டிஆர் தான் அப்படின்னு. எனக்கும் வந்து ஆமாம்ல எஸ்டிஆர் வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு, ஏன்னா பர்சனலி எஸ்டிஆர் பிடிக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், அதாவது இந்த ஷோவே வந்து பயங்கர கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஷோ, அதை ஹோஸ்ட் பண்ணுற ஒருத்தர் வந்து கான்ட்ரவர்ஷியல் கிங்காக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலான்னு இருக்கோம். இப்போ வந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். எதிர்பார்க்கல, நானே எதிர்பார்க்கல. பார்க்கலாமா? பிக் பாஸ் அல்டிமேட் 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். ஓகே நைஸ். ஏன்னா அது வந்து இவ்வளோ நாளும் நம்ம வந்து கமல் சார் வாய்ஸில் கேட்டுட்டு என் சடன்ட்டாக வந்து வேண்டிய விஷயம் அந்த வார்த்தையை வந்து சிம்பு வாய்ஸில் கேட்குறப்ப வேறு மாதிரி இருக்கு. நல்லா இருக்குங்க. 40 செகண்ட்ஸ் தான். ஓகே ஃபைன். சிம்புவோட லுக்கு இதில் வந்து டீசெண்டாக ஒரு மாதிரியான ஒரு லுக்கு, ரொம்ப நான் ஆக்சுவலி இந்த மாதிரி லுக்கில் நான் பார்க்கலாம். எப்பவுமே நீங்கள் முடி வந்து சைடில் செய்வீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ஒரு கொஞ்சம் டீசெண்டான கொஞ்சம் சாஃப்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அப்படி காமிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு, கூலாக இருக்குது அவரை பார்க்குறதுக்கு. அண்டு உண்மையிலே எதிர்பார்ப்பாக இருக்கு எனக்கு, எப்படி வந்து ஹீ இஸ் கோயிங் டு பிரிங் தட் அந்த ஷோ அப்படின்ட்டு. நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கமல் சார் மட்டும்தான் கன்சிஸ்டண்டாக வந்து இவ்வளோ நாளும் வந்து ஒரே ஹோஸ்ட்டாக பண்ணதை வந்து அவர் தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஆஃப்டர் சல்மான் கான் நினைக்கிறேன். இப்போ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா மாறி வரும். அண்ட் அதில் வந்து இஃப் ஐம் நாட் ராங் நானியோட 1 of the season பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. அது ரொம்ப பார்க்க மாட்டேன், அப்பப்போ பார்க்குறப்பலாம் ஐ லவ் த வே ஹி ஹோஸ்ட் த ஷோ. அண்ட் எனக்கு நானியை பார்க்குறப்ப நானி கிட்ட வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க டாமினேட் பண்ணக்கூடிய மாதிரியான எந்த விஷயம் நானிக்கிட்டே பார்க்க முடியுது. நானி வில் பி பிளே ஹி இஸ் பிளேயிங் த ஹோஸ்ட் ரோல், பட் த சேம் டைம் அந்த ஹோஸ்டாக இருந்தால் கூட ஹீ பிகம்ஸ் ஒரு பார்ட்டிசிபெண்ட் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் அவர் இருப்பார். ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஆளுமை வந்து அவ்வளோவா இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரம்யா கிருஷ்ணன் வந்திருந்தாங்க ஒரு வாரத்துக்கு வந்துட்டு போனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில பேருக்கு பிடிக்கல, அதெல்லாமே எல்லாம் பயாசாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்களும் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டாமினண்ட்டாக தான் அவங்களை காட்டுவாங்க.
அந்த விஷயம் நானும் கிட்ட சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி அது நல்லா இருக்க அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் தாட் லைக் கமல் சருக்கு அப்புறம் வேறு யார் பட் அட் த சேம் டைம் கமல் சார் மாதிரி இல்லாமல் அவங்களுக்குன்னு தனியாக செய்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அது இட் வில் பி சம்திங் யூனிக் இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஐ திங்க் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இஸ் எஸ்டிஆர் தான். ஸோ சூப்பராக இருக்குது. இவர் எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண போகிறாரு, பேச போகிறாரு, பார்க்க போகிறது. இப்போ நான் ஒரு வேளை மறுபடியும் பிக் பாஸ் அல்டிமேட்டை மறுபடியும் பார்க்குறதுக்கு இதுவே ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னே ட்ரீம் சேஸ் ப்ரொடக்ஷன் வழங்கும் ட்ரீம் சேஸ் டேலண்ட் சர்ச். ஸோ பேசிக்கலி யுவர் அ ஃபில்ம் மேக்கர், நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்களா இல்லை மியூசிக் வீடியோ பண்ணுறீங்களா, உங்களுக்கு வந்து இந்த காம்படிஷன் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கனாக்கா அன்டில் 7th March 2022 வரைக்கும் இருக்குது. நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் இந்த இமெயில் அட்ரஸ்க்கு. இஃப் யூ ஆர் ஷார்ட் லிஸ்டட் யூ வில் பி ஃபண்டட் பை அ கிராண்ட். கிராண்ட் அப்படின்னாக்கா மணி. ஸோ பேசிக்கலி நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்லை மியூசிக் வீடியோவோ நீங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு கிராண்ட் வந்து நாங்கள் வழங்குவோம். நாங்கள்னாக்கா ட்ரீம்ஸ் இஸ் ப்ரொடக்ஷன் வழங்குவாங்க, ஓகேங்களா? அண்ட் அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. ரைட். அண்ட் இதுக்கான கைட்லைன் எல்லாமே அங்கே போட்டிருக்கோம், பாருங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்கனாக்கா யூ ஹேவ் டு பி எ மலேசியன். ரைட். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வித் ஆர் பீங் சேட், கேட்ச் யூ காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ. பை காய்ஸ்.